இன்றைய தினம் இன்றைக்கு யூனியன் பேங்க் வங்கி மட்டும் 19 மாணவர்களுக்கு 1,10,00,000 ரூபாய் இப்பொழுது உடனடியாக வழங்குகிறது. இன்னும் பல வங்கிகள் இன்றைக்கு இதில் பங்கெடுத்திருக்கிற வங்கிகள் அனைத்தும் அனைத்து மாணவர்களும் கல்விக்கடன் தேவைப்படுகிற அனைத்து மாணவர்களையும் நாம் வர சொல்லியிருக்கிறோம். உயர்கல்விக்கு கல்வி கட்டணம் கொடுக்க முடியாமல் கல்லூரி வாய்ப்பை இழக்கிற மாணவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்ற லட்சியத்தோடு இந்த பயணம் துவங்குகிறது. ஒன்றிய அரசினுடைய நாடாளுமன்றத்தின் கல்வி நிலைக்குழு உறுப்பினர் என்ற முறையில் இந்தியா முழுக்க கல்வி கடனை தேவைப்படுகிற மாணவர்களுக்கு கொடுப்பது சம்பந்தமாக கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். இந்த ஆண்டு தமிழகத்தில் மிக அதிகமான கல்வி கடன் கொடுத்த மாவட்டமாக மதுரை மாவட்டத்தை மாற்றுவது என்ற லட்சியத்தோடு நாங்கள் அனைவரும் இணைந்து இங்கே மாண்புமிகு அமைச்சர்கள் அதே போல வங்கி அதிகாரிகள் அனைவரும் உளப்பூர்வமாக இணைந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வங்கி அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, கல்வி கடன் கொடுக்கிற விஷயம் என்பது ஒரு தனி நபருக்கு கொடுக்கிற கடன் அல்ல, ஒரு தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்கிற கடன். அந்த மனிதாபிமானத்தோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதற்கு ஒரு முன்மாதிரி மாவட்டமாக மதுரை மாவட்டத்தை மாற்றுவதற்கான ஒரு நல்ல முயற்சி இது.